Viewers அனைவருக்கும் வணக்கம். Welcome to Santhu Excel Anywhere. கொடுத்திருக்கக்கூடிய date and days. இதிலே எப்படி நம்ம weekends எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது by using conditional formatting. என்னென்ன மாதிரியான ஃபார்முலா பயன்படுத்தலாம்? எப்படி தேவையான கலர்ல வந்து weekends மட்டும் ஹைலைட் பண்ணலாம்ன்றத பத்தி இந்த வீடியோல டீடைலா நம்ம பார்க்க போறோம். And Excel, VBA macro and Power BI learn பண்றதுக்கு சரியான ஒரு சேனலை ரீச் பண்ணிருக்கீங்க. நம்ம வீடியோவல தொடர்ந்து பார்க்கிறதுக்கு இன்னும் நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகான் செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இமேஜின் யூ ஹேவ் டேட். உங்களுடைய டேட்டால டேட் மட்டும் தான் இருக்கு. இந்த பர்టిక్యులர் டேட்னுடைய டேஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிளா இந்த டே வந்து 25th February வந்து எந்த டேஸ்ல வருது? சண்டேவா, மண்டேவா, டியூஸ்டேவா? இது கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா பயன்படுத்தலாம்னா இட்ஸ் வெரி சிம்பிள். யூ கேன் யூஸ் text function. In the text function it's a very important, always when you learn formula, learn this syntax பார்த்து தான் நம்ம கத்துக்கணும். அதனால ஒருவேளை நம்மளே அந்த ஃபார்முலா மறந்தா கூட இந்த சின்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும். ஓகே, இதுதான் நம்ம நெக்ஸ்ட் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஃபார்முலா. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணுகிறது இந்த ஃபார்மேட் டெக்ஸ்ட். என்ன ஃபார்மேட் வேணும்? இந்த பர்டிகுலர் வேல்யூல இருந்து நம்மளுக்கு வந்து டேட் அப்படின்னா டேஸ் வேணும், ஃபுல் டேஸ் வேணும் அப்படின்னா டிடி. இப்போ இந்த வந்து டிடியை வந்து டபுள் டைம் கொடுத்தோம்னா இந்த டேட்டை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காட்டும். பட் அதே வந்து இந்த டிடியை வந்து நீங்கள் 3 முறை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு டேஸ்னுடைய ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். பட் அந்த வந்து நீங்கள் 4 டைம்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஃபுல் நேமே நம்மளுக்கு வந்துடும். ஸோ சாட்டர்டேன்றது கம்ப்ளீட் நேம் நம்மளுக்கு இங்கே வந்துடும். ஸோ இது அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஆல் த வே டவுன் உங்களுக்கு எந்த அளவுக்கு டேட்டா இருக்கோ நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி சாட்டர்டே சண்டே மட்டும் நம்ம எப்படி நம்ம ஹைலைட் பண்ணுறது? ரொம்ப ஈஸி. இந்த டேட்டா ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கு அடுத்தது கிளிக் ஆன் ஹோம் டேப். ஹோம் டேப் மேலே கிளிக் பண்ண உடனே இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் ஆன் நியூ ரூல். இந்த நியூ ரூல் மேலே செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த செல் வேல்யூ வில் கோ ஸ்டெப் பை ஸ்டெப். இந்த செல் வேல்யூ வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. லெட் இட் பி ஆஸ் அ செல் வேல்யூ. இந்த இடத்துல பிட்வீன் you consider this one as equal to இருக்கட்டும். அப்படின்னா இந்த பர்டிகுலர் செல் வேல்யூ சாட்டர்டேவா இருந்ததுன்னா இன்னும் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் வந்து நம்மளுக்கு ரெட் கலரில் இருக்கணும். அப்படின்னா ரெட்டில் ஹைலைட் பண்ணி காட்டணும். கிளிக் ஆன் ஓகே அண்ட் அகெயின் ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு சாட்டர்டேக்கு மட்டும் தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதான் சொன்னால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலான்னு. இப்போ அடுத்தது வந்து சண்டேக்கும் நம்ம ஆட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், நியூ ரூல், செகண்ட் ஆப்ஷன் பயன்படுத்தலாம். செல் வேல்யூ let it be as it is and it should be equal to. இது ஒருவேளை equal to Sunday வா இருந்ததுன்னா செலக்ட் பண்ணியிருக்கக்கூடியது எல்லாமே highlight as red. click on OK. மறுபடியும் click on OK. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேஸ் மேலே எப்படி நம்ம வீக்கெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஒருவேளை இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 6th March, இதை வந்து நான் 5th Marchன்னு நான் மாற்றுறேன் பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக இங்கே நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். ரெட் கலருக்கு வந்துடும். ஏன்னா இந்த பர்டிகுலர் டே ஃபாலோயிங் ஆன் சண்டே. ஸோ அடுத்தது இப்போ இதை பற்றி இந்த டேஸை மேலே வீக்கெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இந்த டேட் மேலே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இது எப்படி லேர்ன் பண்ணுறதுன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு மண்டே டைப் பண்ணிக்கலாம். டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ இதனுடைய சீரியல் நம்பர் என்ன? இது வந்து நம்மளுக்கு 1, இது 2, இது 3, 4, 5, 6, 7. ஸோ நம்ம இதுதான் நம்மளுடைய சீரியல் நம்பர். இப்போ என்ன ஃபார்முலா நம்ம பயன்படுத்தலாம்னா வீக் டே ஃபார்முலா பயன்படுத்தலாம். இந்த வீக் டேல ஃபர்ஸ்ட் இந்த சின்டாக்ஸ் பாருங்க. இது வந்து சீரியல் நம்பர். சீரியல் நம்பர்னா இந்த பர்டிகுலர் டே வி ஆர் டிஃபைனிங் த ரிட்டர்ன் டைப். இந்த ரிட்டர்ன் டைப் பாருங்க. இந்த நம்பர் 2 நம்ம செலக்ட் பண்ணா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மண்டே. ஸோ அதனால இந்த சீரியல் நம்பர் வந்து ரிட்டர்ன் டைப் வந்து நான் 2ன்னு கொடுக்க போறேன். 2 நம்ம கொடுத்தா இந்த பர்டிகுலர் டே வந்து நம்மளுக்கு சாட்டர்டேவாக இருந்ததுன்னா இது வந்து 6ஆக நம்மளுக்கு கன்சிடர் ஆகும். இது அப்படியே நான் கொஞ்சம் ட்ராக் பண்ணுற பாருங்கள் கீழே. அதே தேர்ஸ்டேவாக இருந்தால் நம்மளுக்கு 4ன்னு கன்சிடர் ஆகும். பட் இப்போ நம்மளுக்கு இந்த 2 வேல்யூ நம்மளுக்கு ஹைலைட் பண்ணணும். 6 and 7 வந்து நம்மளுக்கு இங்கே ஹைலைட் பண்ணணும். அப்படின்னா யூ கேன் யூஸ் கண்டிஷன் இட்ஸ் கிரேட்டர் தென் 5ஆக இருந்ததுன்னா எல்லாமே நம்மளுக்கு எல்லோவில் ஹைலைட் பண்ணணும். இந்த சேம் ஃபார்முலா தான் இப்போ நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். ஸோ இப்போ நான் இப்போதைக்கு இது எல்லாமே டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த வேல்யூ எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், கிளிக் ஆன் நியூ ரூல், லாஸ்ட் ஆப்ஷன் யூஸ் ஃபார்முலா டு டிட்டர்மைன். ஆல்வேஸ் த ஃபார்முலா ஸ்டார்ட்ஸ் வித் ஈக்குவல் சைன். மேக் ஷூர் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடியது லாஸ்ட்டாக இருக்கணும். இப்போ அதே ஃபார்முலா தான் அந்த வீக் டே நம்ம ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். ஓப்பன் ப்ராக்கெட் இந்த இடத்துல first cell B3 நம்ம select பண்ணிக்கிறோம். கம்மா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னு. Return type நம்ம இங்க கொடுக்கும்போது 2 நம்ம கொடுத்தோம். 2 னு கொடுத்தா என்ன கன்சிடர் ஆகும்னா it considers the Monday as a 1 and close the bracket and greater than should be 5. நம்மளுடைய week day வந்து greater than 5 ஆ இருந்ததுனா it should highlight. இந்த format மேல click பண்ணிக்கங்க. Click on yellow and OK. மறுபடியும் click on OK. So நம்மளுக்கு ஒருவேளை இந்த week day வந்து greater than 5 ஆ இருந்ததுனா if it is falling on Saturday Sunday it will highlight in yellow color. கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஆன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. லைக் பண்ண கையோட Subscribe பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.